விவசாயிகளின் நலன்களுக்கு பாடுபட மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்திலும் அவர்களின் நலன்களுக்கு ஏற்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் 40 விவசாயிகள் அமைப்புகளுடன் பேச்சு நடத்திய போது வேளாண் விளைபொருட்கள் சந்தை பொருட்கள் மற்றும் அதற்கான சந்தைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இத்துறையில் சமமான போட்டியை ஏற்படுத்துவதற்காக தனியார் சந்தைகளையும் அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தையில் விற்பனை செய்வது மற்றும் கொள்முதல் தொடர்பாக ஏதுவாக ஏதாவது பிரச்சினைகளை எதிர்கொண்டால் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கான வழிமுறைகளை அரசு ஏற்படுத்தும் என்றும் அவர் உறுதியளித்தார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இதுகுறித்து விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். விவசாய அமைப்புகளுடன் அரசு நாளை மறுநாள் 6வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார்.